வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான இட்லியை வச்சு மசாலா இட்லி ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மசாலா இட்லி செய்ய ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 இட்லியை க்யூப்ஸாக கட் பண்ணி கடாயில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. மறுபடியும் அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் நல்லா பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்ததும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி 3 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலையாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்ததும் நல்லா பொடியாக கட் பண்ண 1 தக்காளியையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சும்மா கொஞ்சம் தண்ணி, 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி இது கூட சேர்த்துக்கலாம். இட்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் கடைசியாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான மசாலா இட்லி ரெடி. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.